ட்ரேடிங் பல்ஸ் ஓடைக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ, நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ், ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் நான் வந்து லாஸ்ட் டூ டேஸ் நான் எப்படி வந்து ட்ரேட் எடுத்தேன், ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் பார்க்கலாம், லாஸ்ட் டூ டேஸ் வந்து மார்க்கெட் வந்து டவுன். ஸோ இங்கே மார்க்கெட் டவுன், ஏன் வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு? நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் எப்படி நம்ம வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து அது எனக்கு புரியலை, இப்போ குளோபல் மார்க்கெட் வச்சு என்னால் வந்து ட்ரேட் பண்ண முடியல, எப்படி வந்து நம்ம மார்க்கெட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது, எங்கே வந்து ட்ரேட் எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், இந்த விஷயத்தை வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் விஷயம். நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் மார்க்கெட் வந்து இந்த இடத்துலையே கன்சாலிடேஷன் ஆயிடுச்சு, ஒரு சைட்வேஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், நேற்று கிட்டத்தட்ட மார்க்கெட் நேற்று ஹை வந்து 13,147 அந்த லெவல் வரைக்கும் போச்சு. பட் நான் என்ன சூஸ் பண்ணேன்னா 12,900 பிஇ வந்து நான் சூஸ் பண்ணேன், 12.50 ரூபா நான் வாங்கினேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் காமிக்கிறேன், நான் எப்படி வந்து அதை எடுத்தேங்கிற விஷயத்தை நான் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு 12.50 ரூபாக்கு தான் நான் வாங்கினேன், ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இருக்குது. இன்னியோட ட்ரான்சாக்ஷன். ஸோ நேற்று நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், 12.50 ரூபாக்கு தான் நான் வந்து அந்த ட்ரான்சாக்ஷனை எடுத்தேன். அந்த பி ட்வெண்ட்டி ஃபைவ் நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட வந்து 12.50 ரூபாக்கு தான் நான் வந்து அந்த புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன், 30 ரூபாவில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன உடனே வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா 12,800 அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன், புட் ஆப்ஷன் 12,800 புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன் வித்தின் 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 4,500 ரூபீஸ், பட் எனக்கு ப்ராஃபிட் வந்து 3,331 ரூபா. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் என்ட்ரி வந்து 12,800 கால் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன் மார்க்கெட் டவுன் ஆகும்போது, மார்க்கெட் அப் ஆகும்போது 12,800 கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். ஸோ 40 ரூபாவில் வாங்கினேன், பட் இன்றைக்கி அதை ட்ரான்சாக்ஷன் பார்த்துக்கிட்டீங்க 198 ரூபா அதோடய ஹை. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 110 ரூபாவில் எக்ஸிட் ஆகிட்டேன், 110 ரூபாவில் எக்ஸிட் ஆகிட்டேன் நான் சொல்லியிருப்பேன், 110 ரூபாவில் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இது வந்து எப்படி நடந்தது, இது வந்து எப்படி நான் பண்ணேன், எப்படி நான் வந்து மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்புறம் விஷயத்தை தான் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து 13,145 ஹையில் இருந்துமே நான் ஏன் 12,900 வரும்னு இது எதிர்பார்த்தேன். நீங்கள் எந்த மார்க்கெட் எங்கேயோ உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க ஒரு ஆஃப் அன் அவர் மார்க்கெட் வந்து எங்கேயோ போக முடியாமல் ஒரு கன்சல்ட் ஸ்டேஜ்னு எங்கேயும் மேலேயும் போக முடியாமல் அது ஆல்ரெடி 13,135 ஓவர்பாட் ஜூன், நல்லா புரிஞ்சுக்கோ, ஓவர்பாட் ஜூன் மார்க்கெட் அதுக்கு மேலே போகவே இல்லை. ஸோ இங்கே வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் மார்க்கெட் கீழே இறங்கி வருது அப்படின்னு. இன்னொன்று, மார்க்கெட் ஓவர்பாட் ஜூன் கரெக்ஷன் ஆச்சுன்னா ஹெவிலி கரெக்ஷன் ஆகும், சரிங்களா. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஹெவிலி கரெக்ஷன் ஆகி லோ லெவலுக்கு வந்துட்டு மறு ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஹெவிலி போகும், அதுதான் இன்றைக்கி நடந்தது. 12,800 கீழே இறங்கி வந்த மார்க்கெட் இன்றைக்கி 13,000 பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் எப்போயுமே மார்க்கெட் வந்து ஓவர்பாட் ஜூன் இல்லை ஓவர் சோல்ட் ஜூன் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஹெவிலி டவுன் ஆகும். ஸோ அதுதான் வந்து நேற்று வந்து ஹெவிலி டவுன். ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக டவுன், ஃபுல்லாக டவுன் ஆகி கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடக்குதுன்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன் இங்கே நடக்குது அப்படின்னா இங்கே ஜஸ்ட் ஆல்ரெடி வந்து பிஆர்எஸ் ட்ரெண்டு, அதனால் நம்ம வந்து பை பண்ண முடியாது, பை பண்ணாலுமே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம எப்பயுமே வந்து அந்த ஹையில் தான் செல் பண்ணணும், ஓகே, அந்த லோயர் ஹைன்னு சொல்லுவாங்க.
அந்த தான் செல் பண்ணும். ஸோ இங்கே வந்து தான் மார்க்கெட் வந்து திரும்பி வந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு கன்சாலேஷன் நடந்திருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கன்சாலேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் பெரிய வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கடகடம் கீழே இறங்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு, நேற்று கீழே இறங்கியிருக்கு இல்லையா, மார்க்கெட் நேற்று கீழே இறங்கி 12,859 க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது 12,926. ஆமாம், இன்றைக்கி ஓப்பன் வந்து என்னென்னா 12,906. ஓப்பன் ஆகியமே மார்க்கெட் வந்து, ஏன்னா அது வந்து இந்த இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அது 12,906 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட், ஏன்னா வந்து அதோடய ப்ரீவியஸ் எண்ட் செஷன் பற்றி பார்க்கும்போது அதுதான். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் விழுக ஆரம்பிச்சிது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரெட் கேண்டில் அதாவது இந்த இங்கே எடுத்துட்டேன், அதாவது வந்து நான் 9:17 டிரான்சாக்ஷன் எடுத்துட்டு 9:22 நான் டிரான்சாக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஹேண்டில் தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன், இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் இருக்குது, இங்கே நல்லா பாருங்கள். நீங்கள் அந்த கன்சல்டேஷன் அந்த இடத்த பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஏறுதா இறங்குதா அப்படின்னு. அதாவது ஆஃப்டர் யூரோப் மார்க்கெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. திரும்பி வந்து எங்கே அடுத்த ஒரு கன்சல்டேஷன் நடக்குதுன்னா, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்குது, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன், நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. கன்சல்டேஷன் நடந்து இந்த ஹையை பிரேக் பண்ணோன்னே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹை பிரேக் பண்ணோடனே மார்க்கெட் வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் மார்க்கெட் மேலே போச்சு, பீக்கில் போச்சு. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த ஹை பிரேக் பண்ணோடனே மார்க்கெட் மேலே போச்சு. எத்தனை மணிக்கு பாருங்கள், 3 மணிக்கு இந்த மார்க்கெட் மேலே ஆரம்பிச்சு, எல்லாம் புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து மார்க்கெட் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி மேலே அனுப்பிச்சிட்டாங்க, புஷ் பண்ணி மேலே அனுப்பிச்சு மார்க்கெட் வந்து 13,015 வரைக்கும் போனது. 12,987 நான் 12,950 வந்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்னு சொன்னேன். 12,987 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ஒரு 35 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து எப்படி இதை வந்து ட்ரேட் எடுக்கிறது, எப்படி வந்து மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இண்டிகேட்டரும் கிடையாது. நான் ஏதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், எந்த இண்டிகேட்டருமே கிடையாது. எங்கே கன்சல்டேஷன் நடக்குது அந்த விஷயத்தை தெரியணும். பட் அது மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமாங்கிற விஷயத்தில் வேறு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போக முடியும். ஸோ இந்த வந்து நம்ம வந்து முன்னே டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வர கிளாஸில், எப்படி வந்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அதாவது வந்து நான் நேற்றே மார்க்கெட் 13,135 இருக்கும்போதேயுமே ஏன் நான் வந்து 12,900 வரும்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுமே நான் ஏன் 12,800 புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் ஏன் 12 மணிக்கு மேலே 12,800 கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன், எதனால் சூஸ் பண்ணேன் விஷயத்தை வந்து நம்ம வந்து வர வாரங்களில் வந்து அதாவது வந்து இந்த சாட்டர்டே சண்டே இந்த கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து சார் பெய்ட் சர்வீஸ் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு, பெய்ட் சர்வீஸ்லாம் வேணாம், ஏன்னா பெய்ட் சர்வீஸில் நீங்கள் மந்த்லி ஓவராக அமௌண்ட்டு போட்டு நீங்கள் கால்ஸ்க்காக செலவு பண்ணணும், அந்த செலவுலாம் வேணாம். நம்ம கிளாஸில் வந்து அதிகமாக நம்ம வந்து காஸ்ட் ஃபீஸ் வந்து இது பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் 1,000 ரூபீஸ் அவ்வளோதான். கிளாஸ் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, அதாவது சாட்டர்டே சண்டேல தான், வீக்கெண்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த கிளாஸு. எப்படி வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது இண்டிகேட்டர், அதாவது நிறைய பேர் இண்டிகேட்டர் அது எதுவும் சொல்லுவாங்க, பட் இண்டிகேட்டரை வச்சுலாம் நம்ம வந்து பட் அதை முழுசாக நம்ம இல்லாமல் நான் ட்ரேட் பண்ண முடியாது. ஹியூமன் சைக்காலஜி, மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருக்குது, மொமெண்டம் எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து போகும்போது எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது, பட் சம்திங் இஸ் தேர், இன்னியும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா
நீங்கள் tradingpulse7@gmail.com மெயில் பண்ணலாம், இல்லை வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். கிளாஸ்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ்களோட ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1000 rupees 2 to 3 hours இருக்கும், 2 to 3 hours கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் வந்து டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக இன்ட்ராடேக்கு வந்து என்ன மாதிரியான வியூ நமக்கு வேணும், எங்கே பொசிஷன் எடுக்கணும், எப்படி நம்ம வந்து மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். நாட் ஓன்லி ஈக்விட்டி மார்க்கெட், டைம் இருந்துச்சுன்னா கமாடிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், க்ரூட் ஆயில் அதை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது ட்ரெண்ட்லைன் வந்து ட்ரா பண்ணுறதாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து வேறு ஒரு சேனல் யூஸ் பண்ணுறதாலும் சரி, எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, இது வந்து நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எந்த ஒரு இண்டிகேட்டருமே கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன் பட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நான் வந்து ட்ரா பண்ணுவேன். பட் அது இல்லாமல் ஒன்லி ஹேண்டில் ஸ்டிக் வச்சு மட்டும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அது தெரிஞ்சாலே போதும். இண்டிகேட்டர் நமக்கு தேவையில்லை. இண்டிகேட்டர் வந்து அது மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் நீங்கள் ஏற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் என் செஷன் வந்து ஒரு 20 days மூவிங் ஆவரேஜ், ப்ரீவியஸ் 20 days அந்த செஷனை வந்து ஆவரேஜ் பண்ணி அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்காது. பட் நம்ம வந்து கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படி வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னோடய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி நீங்கள் சப்போர்ட்டும் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு சேனல் இருக்குது, சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கஷனுக்காகவும் இருக்குது. ஸோ டிஸ்கஷன் வந்து அவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து பொசிஷன் இப்போ ஒன்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் பொசிஷன் லாஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்கேன். ஸோ வந்து சொல்லியிருக்கேன் பொசிஷன் லாஸ் ஆகிருக்கு. பட் நான் எது காஸ்ட்லாம் கொடுக்கறதில்ல. பட் வந்து என்னென்னா அவங்களுக்கு எதை ஹெல்ப் பண்ணுறது, பொசிஷன் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிருந்துச்சுன்னா எப்படி வந்து சரி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட், ஸோ மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குது, எப்படி பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்கஷன்லாம் நம்ம இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தனி குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் போல் வந்து நம்ம வந்து கிளாஸ்க்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுலாம் வாங்குறது இல்லை யார்கிட்டையும். ஸோ மேக்ஸிமம் 1000 rupees, அதுக்கு மேலெலாம் தாண்டாது. ஸோ பெய்ட் சர்வீஸ் வந்து நான் கொடுக்கலாம். பட் அந்த பெய்ட் சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வேணாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து கற்றுத்தரேன், கற்றுக் கொடுத்துட்டு அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு ஏன் பெய்ட் சர்வீஸ் நான் வேணாம் சொல்கிறோம் அப்படின்னா, நான் கொடுப்போம், நான் வந்து இப்போது வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டேன்னா நான் பெய்ட் சர்வீஸ் கொடுக்கலாம். பட் வந்து அது வந்து என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. நான் வந்து கற்றுக் கொடு, அதாவது இப்போ நான் இல்லாட்டாலும் வேறு யாருக்கும் நீங்கள் பெய்ட் சர்வீஸ் போகக்கூடாது. ஏன்னா வந்து லேர்னிங் மார்க்கெட்டை பொறுத்தவரை லேர்னிங், என்றைக்கு நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படி. ஏன்னா வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ ஒருத்தங்களை நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணும்போது சிஎன்பிஎஸ் டிவியில் அஸ்வினி குஜ்ரால் என்ன சொல்கிறாரு, சுதர்ஷன் சுக்கானி என்ன சொல்கிறாங்க, அப்புறம் நோட்டு இருப்பார். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து காலையிலே நோட் பண்ணுவேன், நோட் பண்ணி அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். பட் சில சமயம் சக்ஸஸ் ஆகும், சில சமயம் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், நீ வந்து யாரையுமே நம்ம நம்பக்கூடாது. ஸோ நம்ம ஓன் அனலைசிஸ், ஸோ அந்த ஓன் அனலைசிஸ் தான் நான் பண்ணுறேன். அந்த ஓன் அனலைசிஸ் வச்சு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன் நான். ஸோ கற்றுக் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட்டு இப்போ வந்து ஒரு 1000 rupees நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் வந்து அந்த 2 hours இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜூமில் என்ன இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணோம், சமயம் என்ன கிளாஸு. ஸோ அந்த ஜூமுக்கு வந்து நான் பே பண்ணணும். ஜூமுக்கு வந்து நான் மந்த்லி அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் போக நான் ஸோ நிறைய டைம் நானும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்காக நான் அனலைஸ் பண்ணி நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் வந்து ஒரு 1000 rupees சார்ஜ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் மாதிரி ஒரு 10 days கிளாஸு 20,000 to 30,000 அதெல்லாம் வேணாம். 2 hoursலேயே 2 to 3 hours நீங்கள் மார்க்கெட் என்னங்கிற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்கும். டெலகிராம் சேனலில் வந்து குரூப்பில் இருக்குது, அதில் நீங்கள் வந்து சப்போர்ட்டை வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த நம்பர் மூலியமாகவோ அல்லது tradingpulse7@gmail.com மூலியமாகவோ இன்றைக்கி வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம கிளாஸுக்கு இந்த சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படின்னா ஜூமில் நடக்கும், ஆன்லைன் கிளாஸ் ஜூமில் நடக்கும். 2 to 3 hours வரைக்கும் போகும். நம்ம அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய விஷயத்தை பற்றி.
எப்படி ட்ரேட் எடுக்கிறது. ஏன்னா நம்ம குரூப்பாக நம்ம இது பண்ணால் தான் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸுக்கு வந்து 5,000 10,000 வாங்குறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னா எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதனால் வந்து நமக்கு வந்து 1,000 ரூபீஸ் போதும். நான் வந்து இது பண்ணல, அதாவது வந்து பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, யார் வந்து அதிக காசு கேட்குறோம் அங்கே தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இது அப்படி கிடையாது. ஸோ நாலேஜ் வந்து அப்படி இல்லை. சில பேர் வந்து இப்போ நானும் வந்து ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ 1 இயர் பிஃபோர் வந்து ஃப்ரீ கால்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து எங்களால் கால்ஸ் கொடுக்க முடியல, எங்களை லைவ் ட்ரேடிங்கில் எங்களால் இது பண்ண முடியல. ஜஸ்ட் அந்த வீக்கெண்ட்ஸ் வந்து கிளாஸ். ஸோ 3 வீக்ஸ் முன்னாடி வந்து உங்களை ஒரு கிளாஸ் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வந்து அலைசு புழு மூலியமாக வந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணோம். ஸோ ஒரு வாரங்களில் அலைசு புழு மூலியமாகவும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வர வாரங்கள் இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இந்த பீப்புள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஜாயினிங்கில் வந்து அந்த கிளாஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக எப்படி மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, நாட் ஓன்லி இண்டெக்ஸ், நம்ம ஆப்ஷன்ஸ், ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுறது, இதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.